அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய கவிதை வாசிப்பில் யுகபாரதி அவர்கள் எழுதிய திருவாசகம் என்ற கவிதை தொகுப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிகவும் ஆழமான அழகான கவிதைகள் யாவும் சொல்லலாம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அனைத்துமே வந்து எளிய மனிதர்களின் வாழ்க்கையை கவி வடிவில் பதிவு செய்திருக்கிறார் யுகபாரதி. சரி, ரொம்ப பேசாமல் கவிதைக்குள்ளே போகலாம். முதல் கவிதை, கரகாட்டக்காரி. ஆடுகிறாள் அம்பலத்தில் ஆதிசிவன் சிரிப்போடு, காலக்கயிறுகள் சுழற்றுகிற பம்பரம் போல், தலைக்கு மேலிருக்கும் பித்தளை பூங்கரகம் இடுப்பு பாவாடையோ பிழைப்பு ராட்டினம். மேடையில்லா சேரிகளின் மேல் நின்று ஆடுகிறாள், கோவிலில்லா சாமிகளின் கொடைநாளை கௌரவிக்க, வாணி ஒழுக ஒழுக வந்து நிற்கும் பெருசுகளின் கூணல் பார்வைக்கு கொடுக்கிறாள் சவுக்கடியை. நையாண்டி மேளங்கள் நற்றென்று ஒலி எழுப்ப, சலங்கை சிரிக்கிறது சாவு வீட்டு முற்றத்தில். வேர்வை வருவதற்குள் விடைபெறும் வரதத்தை வேர்வை வழிய வழிய விரட்டுகிறாள் கோபத்துடன். இஞ்சி இடையழகு இங்குண்டு பாரென குஞ்சி அழைக்கிறாள் குடிகார கூட்டத்தை. ஏங்கி அழுவதில்லை இவளுடைய சிருங்காரம், நாங்கள் ஒசத்தி என்று நடிப்பதில்லை ஒரு நாளும். வெட்டவெளி மீது வெறியோடு ஆடுகிறாள், பட்டத்துயர் தீர பசியோடும் ஆடுகிறாள். அவிழுமா குக்கி என ஆடவர் பார்த்திருக்க, கிடைக்குமா 10 ரூபாய் கேட்கிறது இவள் ரவிக்கை. பெட்டிக்கடைக்காரன். பெட்டிக்கடை வைத்திருப்பவனின் ஆரம்பகால லட்சியம் நிச்சயமாக பெட்டிக்கடை வைப்பதாக இருந்திருக்காது. சாக்கு மூட்டைக்குள்ளிருந்து புகையிலை பண்டங்களை விற்பதாகவோ, பீடி புகைப்பவனுக்கு தீப்பெட்டி தரப்போவதாகவோ நினைத்திருக்க மாட்டான் கனவிலும். குழந்தைகள் வராத பள்ளிக்கூட நாட்களில் கொலை செய்ய மறுத்திருப்பான் மிட்டாய்களை மொய்க்கும் பிள்ளையார் எறும்புகளை. தூங்குகிற வாழைக்குலையில் கன்றி போனவற்றை தன் வீட்டுக்கு கொண்டு போக வந்திருக்காது யோசனை. சில்லறை இல்லையே என 100 ரூபாயை அரை மனசோடு இழக்கும் அவதியை. மட்டை ஊறுகாயோ கடலை உருண்டையோ வாழ்வதற்கு போதுமான பணம் மீட்டுமெனவும் சொல்லியிருக்க மாட்டான். பெட்டிக்கடை வைத்திருப்பவன் பெட்டிக்கடையோடு தனது லட்சியத்தை முடித்து கொள்வதும் இல்லை. போஸ்டர் ஒட்டுபவன். ஊரடங்கும் நள்ளிரவில் ஓடுகிறான் சுவரொட்டி, தான் மட்டும் உறங்காத தகவலையும் தெரிவிக்க. நட்டநடின் நெசிப்பொழுதில் நடமாடும் பேய் போல ஒட்டுகிறான் காகிதத்தை ஒவ்வொருவரும் பார்ப்பதற்கு. திக்கேதும் தெரியாமல் திணறுகின்ற தன் வாழ்வை முக்குச் சந்துகளில் மூச்சு முட்ட ஒட்டுகிறான். ஊரோடு ஒட்டி வாழ்தல் உயர்வெனும் தத்துவத்தை ராவோடு ராவாக நடைமுறைப்படுத்துகிறான். வெட்டிக்கதை பேச விழாவெடுக்கும் மனிதர்களின் கட்டளைக்கு அடிபணிந்து கஷ்டத்தை ஊட்டுகிறான். நீச்சல் உடையணிந்த நிர்வாண அழகிகளை கூச்சம் ஏதுமின்றி கொஞ்சிடாமல் ஒட்டுகிறான். இன்றோடு கடைசி என துன்பத்தை நினைத்தவாறு அன்றாடம் ஒட்டுகிறான் அகலாத கனவோடு. ஒட்டாமல் இருப்பவர்கள் உலவுகின்ற வீதிகளில் ஒட்டுவதால் இருக்கின்றான் உண்மைகளை கிழிக்கின்றான். இண்டு இடுக்கெல்லாம் இருக்கும் இவன் கைரேகை, கண்டு செல்பவர்கள் காண்பதில்லை கண்ணீரை. மீன்காரி. மீனை நாம் உண்கிறோம், மீனால் இவள் உண்கிறாள் என்பது போன்ற நாலாந்தர முரண்களில் அளக்கக்கூடாது இவளை. குடலை புரட்டுகிற நாற்றத்தில் குடலுக்காக உழைக்கிறாள் எனவும், வாழ்வு சிலம்புகளால் குத்தி கிழிப்படும் துர்நிகழ்வை பட்டியலிட்டு மேலும் மேலும் ஈனப்பிறவியாய் பாவிக்கக்கூடாது. வேறு என்னதான் இவளை பற்றி சொல்வது? தொண்டையில் சிக்கிய முல்லை விடவும் சிக்கலானது. எடை வைத்து நிற்கும் தராசின் நடுமுள்ளை தாண்டியும் கூரானது. மலரோடு இருக்கும் முள்ளுக்கு ஏற்பட்டிருக்கும் கிராக்கி இவளுடைய மீன் முள்ளுக்கில்லை. ஆழி பேரலை கப்பால் யாரும் விசாரிக்க தவறுவதில்லை மீனோடு இவளையும். தண்ணீரில் முட்டையிடுகிறது மீன், கண்ணீரில் குஞ்சு பொறிக்கிறாள் இவள். பூக்காரி. கற்றது கையளவு என்பது இவள் கோட்பாடு. வற்றிய முகத்தோடு வாழ்ந்து வரும் பூக்காடு. காம்பு கிள்ளி காம்பு கிள்ளி காய்ந்து போன கைவிரலை
சோம்பல் நாரெடுத்து சொடுக்கிற்குள் முடித்து வைப்பாள். ஆலய வாசல் முன்பே அனுதினம் இருந்தாலும் சாமிகள் இவளுடைய சங்கடத்தை தீர்ப்பதில்லை. வெகுவான வாசனையை வீடு வீடாக கொடுத்துவிட்டு சாராய நெடி அடிக்கும் புருஷனிடம் சரணடைவாள். வாங்குபவள் கை பார்க்க, வழங்குபவன் இடை பார்க்க ஏங்கிடும் இவள் முகத்தை யாரும் பார்ப்பதில்லை. முல்லைப்பூ வாங்க வரும் 30 வயதுக்காரன் சில்லறை தருவது போல் சில சமயம் விரலுரச, கல்லறை பூவாவாள், கவலைக்கு தாயாவாள், தொல்லைத்தான் என்றாலும் தொடருவாள் மறுபடியும். எந்த பூ உதிராதென என்றும் இவள் சொன்னதில்லை. வந்து போகும் காதலரை வாய்மலர வம்பிழுப்பாள். வகைக்குறு பூ பறித்து வருபவர்க்கு கொடுத்தாலும் இவளுக்கு இதுவரைக்கும் எவரும் இல்லை பூ கொடுக்க. பலூன்காரன் மாத கடைசி இல்லை, மாதமெல்லாம் கடைசி என்று ஊதி பெருக்குகிறான் உள்ளிருக்கும் வேதனையை. ஊதுவதால் ஆய பயன் ஒன்றுமில்லை என்று அறிந்து ஊதுகிறான் ஓயாமல் உயிர் மூச்சை விற்பதற்கு. காற்றை சிறை வைக்க இயலாது என்பவரின் கூற்றை பொய்யாக்கி காட்டுகிறான் உண்மைகளை. குழலூதும் கண்ணன் போல ஓபியரை நாடாமல் குழந்தைகளை தேடுமிவன் குறிக்கோளில் குற்றமில்லை. இடைவிடாது இவன் ஊதி எடுத்து வரும் ரூபாயில் அடுப்பூதத் தொடங்குமிவன் அரைவயிற்று பட்டினிகள். காயமிது பொய்யென்பார், காற்றடைத்த பையென்பார். போயும் வரை இவன் உதடும் உரைக்கும் வந்த மந்திரத்தை. வெளியே பெரியது போல் விழிகளுக்கு தெரிவதெல்லாம் அழிவை எதிர்நோக்கும் அகம்பாவம் போலென்பான். வண்ணம் யாதெனினும் வடிவம் வேறெனினும் எண்ணம் பிசகிவிட்டால் எதுவும் இங்கு வீணென்பான். ஆசைகளால் பருத்தவர்கள் அடைய துடிப்பதெல்லாம் ஊசி முனை துரோகத்தில் உடையக்கூடும் என பேசுகிற இவனுக்கு பிரியங்கள் பலியாடு. பூசலுக்குள் வாழுவதால் தேசத்தின் குறியீடு. உதவி இயக்குனர் படம் எடுக்க துடிக்குமவன் பஞ்சமத்திலும் சிரிக்கிறவன், தடம் பதிக்க விரும்புவதால் தொந்தரவை ருசிக்கிறவன், நடைமுறையில் இருளோடு இவன் வாழ நேர்ந்தாலும் படச்சுருளின் வெளிச்சத்தில் இதயத்தை கடத்துபவன், இளவம் பஞ்சை போல் மேல் நோக்கும் கற்பனைகள், நிலவின் ஒளி போல கீழிருக்கும் சங்கடங்கள், விரிக்க பாயின்றி வெறுத்தரையில் உருளுகிறான், கொறிக்க பழைய படம் விழித்திரையில் பருகுகிறான், எழுதும் திரைக்கதையில் எத்தனையோ திருப்பங்கள், அழுகை பாம்பு கொத்தும் பரமபத இறக்கங்கள், பிரசவிக்கும் வலியுணரா தலைப்பிள்ளைக்காரி போல திரையரங்கு மணிச்சத்தம் கேட்கும் இவன் நாடியில் மழிக்காத தாடிமுடி மலர்ச்சிக்கு அடையாளம், அழுக்காத தேடலுடன் அலைகின்றான் தினந்தோறும் வாழடைந்த கண்ணிமையில் படுத்திருக்கும் எதிர்காலம், கூன் விழுந்த புன்னகையில் கொண்டிருப்பான் தவக்கோலம், அளந்த கனவெல்லாம் அழகான படமாகும், இழந்த இளமை மட்டும் அணைந்து போன சுடராகும். இறுதியாக ஒரு கவிதை வாசித்து நிறைவு பெறலாம்னு நினைக்கிறேன். ஐஸ் வண்டிக்காரன் ஒத்தையடி பாதைகளில் ஓடும் இவன் சைக்கிளுக்கு எத்தனை நெளிவுகளோ அத்தனை இவனிடத்தும், குறுக்கும் நெடுக்குமாக குழந்தைகள் ஓடிவர அடிக்கும் மணியோசை அல்லலின் ஒளிபரப்பு, வெக்கை மிக்க கோடைக்கு வீடாகும் கருந்தேகம், தொக்கி நிற்கும் உயிர் மட்டும் தொடர்ந்து வரும் பெரும்பாரம், பெட்டிக்குள் குளிர்ச்சியை வைத்திருப்பான் தன்னுடைய எட்டடியை சுமக்கிறான் இன்னும் ஒரு பெட்டியாக, மூப்பு வர முனங்கள் வரும், முழுதாக தடைகள் வரும், சூப்பு மந்த ஐஸ் குச்சி சொல்லித்தரும் வாழ்க்கையை, ஒழுகலாம் வழியலாம் உருவம் கூட கரையலாம், அழகு மட்டும் கூடாதென்று அடம் பிடிக்கும் இவன் இதயம், ராமபாதம் பட்டுவிட்டால் தீர்ந்துவிடும் சாபமென ஆமை போல் நகரும் இவன் ஆண் குலத்து அகலிகை, தலையிலேயே ஐஸ் வைத்தால் தருவார்கள் யாவுமென வலையிலே சிக்காமல் வாழும் இவன் ஈர நெருப்பு, யாரென்னும் கை தந்தால் ஏறுவோம் மேலே, இவனோ யாரெதிரில் வந்தாலும் இறங்குவான் சிரித்து கொண்டு,
இறங்குவதும் ஏறுவதும் இயல்புதான். இதற்குள்ளே உறங்குகிற செய்திகளை யார் அறிவார் இவனின்றி. மிகவும் நுட்பமான புரிதலுடன், நுட்பமான பார்வையுடன் எழுதப்பட்ட திருவாசகம் அனைத்து எளிய மக்களையும் கண்முன்னே கொண்டு வரும் ஒரு அற்புதமான கவிதை தொகுப்பு. கேட்டமைக்கு மிக்க நன்றிகள். வணக்கம்.